ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆன்சர். தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு படுத்த உடனே வர மாட்டேங்குது, அதையா போட்டு யோசிச்சுக்கிட்டே தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமாக எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம வீடியோ இப்போ எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா ஏஜ் கேட்டகரி இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நார்மலாக இப்போ ரீசெண்டாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நிறையா சீரியஸாக இருக்கட்டும், நிறையா மூவிஸாக இருக்கட்டும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அது எல்லாமே நைட்டில் தான் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா, நான் காலைல ஃபுல்லாக ஒர்க் இருக்கனால நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைம் இழுத்துட்டே போகுது. ஒன்ஸ் ஒன்று பார்த்துட்டோம்னா அது அப்படியே உள்ளே இழுத்துட்டே மற்றதெல்லாம் போயிருச்சு. எனக்குலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் 8 நாளில் 8 சீசனை முடிக்கணும்னு சொல்லி அப்போதான் வந்து நான் தூக்கத்தெல்லாம் விட்ட ஒரு காலம் இது. ஸோ வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு கதையாக இருக்குது. ஓகேங்களா, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான் நம்ம தூங்கவே விடுறதில்ல, ஏன் அப்படின்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, உடம்பு அளவுலையாக இருக்கட்டும் இல்லை மனது அளவுலையாக இருக்கட்டும், உடம்பு அளவுலையோட தவிர்த்து மனதளவில் இருக்க நிறைய பேர் ஃபீலிங்ஸ் தான் வந்து. ஏன்னா நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கும், நிறைய பேருக்கு அடுத்த லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும், நிறைய பேருக்கு ஃபேமிலி மூலியமா கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த தூங்கும் போது தான் யோசிப்போம். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தூங்கினாதான் நீங்க யோசிக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓவராலாம் வந்து எப்படிப்பா சீக்கிரமா தூங்குறது, நான் எல்லாத்தையும் யோசிக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் வந்து நான் குழப்பிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தூங்காதனால நான் நினைச்சதை பண்ண முடியல, என் உடம்பு டயர்டாயிருது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ சீரியஸா செம்ம ஒரு நல்ல வீடியோவா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தூக்கம் எதுக்கு அவசியம், தூக்கம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம், சின்ன பைட்டை பார்த்தலாம். அது பார்த்தாதான் வந்து ஏன் நீங்கள் தூங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிறந்த குழந்தை, எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தை பிறந்து இது வந்துருப்பாங்க. ஓகேங்களா, உங்கள் வீட்லேயும் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கும், அவங்க எல்லாருமே குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரையும் தூங்கிட்டே இருப்பாங்க குழந்தைகள் அப்படிங்கிறது. எப்பயுமே தூங்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் அந்த குழந்தைக்கு தூக்கம் சரியாக போனால் தான் அந்த குழந்தையோட அந்த டெவலப்மெண்ட் அப்படி க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கணும், இல்லை வந்து செல்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு குழந்தை ஒரு செட் ஆஃப் 5 வயசு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரையும் தூங்கினா மட்டும்தான் அந்த குழந்தை சரியாக வளரும், சரியாக ஹைட்டில் வளரும், தூங்கினாதான் ஹைட்டாக அந்த குழந்தை வளரும். ஸோ தூங்கினாதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கைகள்லாம் பெருசாகும், அந்த ஸ்கின் நல்லா க்ளோவாகும், தூங்கினாதான் வந்து நம்ம உடம்பு வந்து பேசிக்காக எல்லோருக்கும் பண்ணும். ஓகேங்களா, இது இப்படியே போக போக ஸ்கூலில் போய் சேர்க்குற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கு, ஒரு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அந்த குழந்தையோட அந்த க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை ஹைட்டாக விளாட மாட்டான், சில பேர் குழந்தை எப்போ பார்த்தாலும் என் குழந்தை டல்லாகவே இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோட போய் சேர்ந்து விளாட மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு எல்லாமே ஒரு சின்ன காரணமாக அந்த குழந்தை வந்து தூங்காததும் ஒரு காரணமாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஒரு 25 வயசு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ எல்லாருமே ஒரு 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்லீப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 7 மணி நேரத்துலேருந்து ஒரு 9 மணி நேரம் தூங்கினா ஈஸியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவாக இருக்கும்ல, நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் நிறையா வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா, செல்ஸ் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிகளில் நிறையா வேலைகள் அப்படிங்கிறது சீராக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சரியாகவா பண்ணுவோம், சில நேரத்தில் குதிக்க வேண்டிய இடத்துல நடப்போம், நடக்க வேண்டிய இடத்துல குதிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜெல்லாம் சரி பண்ணுறப்ப தூங்குறப்ப தான் இந்த செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும், டேமேஜ் ஆன எல்லா செல்ஸுமே சரி பண்ணி விடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம தூங்குறோம். தூங்கும் போது தான் வந்து இந்த சரியான இது டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளுக்கு தேவையானது இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம ஏன் தூங்கணும் அப்படிங்கிற சின்ன பைட்டு. அதுக்கப்புறம் எப்படிடா நான் தூங்குறது, அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு தானே இந்த 3 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்காததுக்கு ஒரு 2-3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாடி பெயின், நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருப்போம், இல்லை நிறையா ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த ஆக்சிடென்ட் வழியிலேயே வந்து சில பேருக்கு தூக்கம் வரா, சில பேருக்கு வந்து கேன்சர்ஸ் வரவங்களுக்குலாம் வந்து அந்த வழியால் நைட்டு தூக்கமே வராது சுத்தமாக. ஸோ அவங்களா இருக்கட்டும் இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்து தான், அதாவது ட்ரக்ஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதா இல்லை டேப்லெட்ஸ், டாக்டர்ஸ் சொல்கிற ஒரு டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்து தான் தூங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதையும் தாண்டி நீங்க மெடிடேட் பண்ணி அதை தூங்கலாம், இது அவ்வளவா வந்து நிறைய பேருக்கு வராது. ஓகேங்களா, உடம்பு வலியும் ஆக்சிடென்ட் எல்லாத்துக்குமே ஆக்சிடென்ட் ஆகி அப்படி வராது. எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல்ஸ். ஓகேங்களா, ஃபீலிங்ஸ். என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லவ்க்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது இருக்கும், நிறைய பேருக்கு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதா இருக்கலாம், இல்ல வந்து ஒருத்தவங்க சும்மா பேசினதா இருக்கலாம், அவங்க நார்மலா பேசிருப்பாங்க பட் அது கேட்கறவங்களுக்கு ஹர்ட் ஆகி அவங்க நைட் ஃபுல்லா
அவங்க அம்மா அதையே யோசிச்சு இருந்திருப்பாங்க. ஓவராலாக எமோஷனலாக கனெக்ட் ஆகி அதை பற்றியே யோசிக்கிறதுனால தான் ஓகேங்களா. இந்த யோசனை அப்படிங்கிறதையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்மளே யோசிச்சு நைட்டு தூங்கும் போது என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தூங்காமல் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை சுற்றி இருக்கவங்க தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியா சரி போய் தூங்கலாம்ப்பா நாளைக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் பெட்டில் படுவோம். பெட்டில் படுத்துட்டு சரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பசங்க போட்ட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தொடரும் பார்த்தீங்களா. அங்கே பண்ணுறவங்க ஒரு தப்பு. கரெக்டாக அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வழி அவள் அறிவதில்லை அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுக்கடுத்து நம்மளோட அந்த லவ் அந்த எக்ஸ் எல்லாரோட ஞாபகம் வந்து நம்மளை அப்படியே யோசிச்சுக்கிட்டே தூங்காமல் விட்டுருவோம். அடுத்து சரி அந்த ஸ்டேட்டஸை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் போனால் அவன் வாழ்க்கை நீ தான் முன்னேற்றணும், நீ மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் இருக்க, யாரும் உதவி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் ஆகும் ஸ்டேட்டஸ் போடுவோம். அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான யோசனைகளும் பிளான்ஸையும் அந்த நைட்டில் தான் போடும். பகல் ஃபுல்லாக வெட்டியாக இருப்போம், ஆனால் நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பிளான்ஸ்லாம் போட்டு அதுக்கேற்ற கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சரி அதையும் தாண்டி அதையும் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டேட்டஸ் போட்டு விடுவோம். லவ் ஸ்டேட்டஸ் போட்டு விட்டதும் நம்மளுக்கு நம்ம ஆள் நம்ம வந்துடும், உடனே வந்து நம்ம ஆளுக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோன்ஸ் அண்ட் புக்ஸை வந்து தள்ளி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோன்ஸ்லேருந்து ஒரு ப்ளூ லைட் அடிக்கும்ல, அந்த லைட் வந்து ஏதோ ஒரு ஆர்கான் வந்து நம்ம கண்ணில் வந்து சுரக்குமா அதுதான் வந்து தூக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த லிக்யூடே வந்து அந்த சிறப்பையே வந்து இந்த ப்ளூ லைட் பட்டுச்சுன்னா சுரக்காது, அதனால தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு நீங்க தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ஸையும் உங்களோட ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸையும் வந்து தள்ளி தூரமா வச்சிருங்க ஓகேங்களா. நீங்க ஒரு அலாரம் வைக்கிறீங்களா கூட கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா தள்ளி வைக்கும் போதுதான் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணும் அப்படின்னா வந்து பெட்ல இருந்து எந்திருப்பீங்க. அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சாச்சு வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருவீங்க. முடிஞ்ச அளவு உங்க ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வைங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெட்டை வந்து நீங்க தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, தூங்குறதுக்கும் அப்புறம் ஒரு பிரைவேட் இதுக்காவது யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அதை தவிர்த்து சாப்பிட்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு, இல்லாட்டி வந்து அங்க உட்கார்ந்து கதை பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கதை பேச அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா இது பெட்டு அண்ட் லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க, வெளியில் இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே பெட்டுக்கு வந்துட்டால் நம்ம தூங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ரிஜிஸ்டராக இருக்கும். நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து அந்த பெட்லேயே நீங்கள் தூங்க போகிற பெட்லேயே பண்ணீங்க அப்படின்னா ஸோ வந்து இங்கே மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். இவன் வந்து இப்போ சாப்பிட போகிறானா, இல்லை வந்து ஒர்க் பண்ண போகிறானா, இல்லை ஃபோன் யூஸ் பண்ண போகிறானா, இல்லை தூங்க போகிறானா, இல்லை வந்து பசங்களோட பேச போகிறானா அப்படின்னு சொல்லி பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தூக்கம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரெயின் எடுத்து கஷ்டப்படும், அதனாலையும் தூக்கம் நிறையா பேருக்கு வராது. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மூடுக்குள்ள போங்க ஓகேங்களா. நைட் மூட்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்னன்னா நைட் ஆனா தூங்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா. கிட்டத்தட்ட முக்கிய தூக்கத்திலே வந்து முக்கியமான டைமிங் என்னன்னா லெவல் 2-3. இந்த லெவல் 2-3 தான் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கும், ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால நம்மளோட பாடிக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் 2-3க்குள்ள எப்படியா தூங்க பாருங்க. தூங்கும் போது வந்து இந்த நைட் மூடுக்குள்ள போயிருங்க. முடிஞ்ச அளவு உங்க ரூமை வந்து ஒரு டார்க்கா வச்சுக்கோங்க. டார்க்கா இருக்கும்போது நம்ம பிரெயின் எப்படி எடுத்துக்கணும், டார்க்கா இருக்கீங்க இப்போ தூங்கணும், நைட் ஆயிடுச்சு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் எடுத்துக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கா இல்ல அப்படின்னாலுமே வந்து கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு வந்து ஒரு டார்க் ஹோலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி இருங்க. எனக்கு பர்சனலா இது நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு 50-50% தான், சில டைம் ஒர்க் பண்ணிருக்கு, சில டைம் ஒர்க் பண்ணல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படுத்துருங்க, படுத்துட்டு கண்ணை மூடிருங்க. கண்ணை மூடிட்டு ஒரு இருட்டுல வந்து அப்படியே டிராவல் பண்ற மாதிரி, இருட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே ஃபோகஸ் பண்ணி உள்ள போற மாதிரி அந்த பிளாக்னஸ் மட்டுமே நீங்க நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல மினிமம் ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல எனக்கு தூக்கம் வந்துடும் ஓகேங்களா. நிறைய டைம் இது எனக்கு பர்சனலா வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் காலில இருந்து வெயில சுத்தி நிறைய வேலைகள் பார்த்து, இல்ல ஹீட்டான இடத்துல இந்த குக் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹீட்டா நிறைய இடங்கள்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு நீங்க அதே ஹீட்ல வந்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த டிரைவர்ஸ்க்குலாம் நிறைய ஹீட் ஆகும் பாடி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகும்போது, ஹீட் அதிகமா இருக்கும்போது வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முடிஞ்ச அளவு நீங்க ஹீட்டை கம்மி பண்றதுக்கு வந்து நீங்க குளிக்கலாம், ஹாட் வாட்டர்ல குளிக்கலாம், இல்லாட்டி வந்து கோல்ட் வாட்டர்ல குளிக்கலாம், இல்ல உங்க ஹீட்டை கம்மி பண்றதுக்கு நீங்க வந்து இன்னர்ஸ் அந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்க ஹீட் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஃபைன் போன பொருட்களை வந்து தயவு செய்து தவிர்த்துருங்க. கேஃபைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, சாக்லேட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதுலாம் வந்து கேஃபைன் அப்படிங்கிற ஒரு விதமான ஒன்று கலப்பாங்க ஓகேங்களா. இந்த கேஃபைன் நம்ம உடம்புக்குள்ள போகிறனால வந்து மினிமம் ஒரு 3 hours வரையும் இந்த கேஃபைன் வந்து நம்ம உடம்புல ஆக்டிவாகவே இருக்குமா. இந்த ஆக்டிவாக கேஃபைன் இருக்கனால நம்மளுக்கு வந்து தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவு நைட் டைமில் இந்த சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த காஃபிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டீயாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தவிர்த்துங்க. மினிமம் இந்த ஈவினிங் இந்த 4:00 5:00
கிளாக் அப்புறமே வந்து இந்த காஃபின் போன்ற பழக்கத்தெல்லாம் எதுங்க. அதனால தான் வந்து சாயந்தரம் டீ போட்டு குடிக்கிறாங்க, நைட்டு டீ போட்டு குடிக்க மாட்டாங்க. ஸோ சாயந்தரமே இந்த டீ போட்டு குடிக்கிற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் விட்டிங்கன்னா தூக்கம் ஈஸியாக வரும்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே சொல்லிட்டப்பா, இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஃபீலிங்ஸ். அதை எப்படி நான் இக்னோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வேறு வழியே கிடையாது. என்ன முத கொண்டு இந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்மளோட லைஃபோட ப்ராப்ளம் ஞாபகத்துக்கு வரும், நம்மளோட எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுன்னு ஞாபகத்துக்கு வரும், நிறைய பேருக்கு லவ் வந்து ப்ராப்ளத்துக்கு வரும் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படா நல்லா படிக்கிறது, எப்படா வந்து நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தெல்லாம் போக்குறது அப்படின்னு சொல்லி, இல்லைனா எப்படா அவங்க என்ன அவமானப்படுத்துகிறாங்க, இந்த டைமில் எப்படா நான் வெளில வர்றது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான். ஏன்னா தூங்க போகும்போது தான் வந்து நம்ம தனிமையில் இருப்போம். தனிமையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கான ஸ்பேஸ் நம்ம மைண்டும் நம்ம மனசும் எடுத்துக்கோம். அந்த டைமில் தான் வந்து நம்மளுக்கு நிறைய யோசிக்க தோணும். ஸோ இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நானும் மனுஷன் நீங்களும் மனுஷன், நம்ம எல்லாம் ஒரு குதிச்சு வரல, எல்லாருக்குமே இது சாதாரணமாக வர்றதான். சத்தியமா எனக்கு இதுக்கு வழி தெரியாது, பட் வந்து மெடிடேஷன் பண்றதுனால வந்து இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நான் பர்சனலா ட்ரை பண்ணதே கிடையாது. நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ் ஆனது எல்லாமே அந்த டார்க் நோக்கி அப்படியே டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால கண்ண மூட்டை. அது ட்ரை பண்ணி எனக்கு நிறைய வாட்டி சக்ஸஸ் ஆயிருக்கு, நிறைய வாட்டி சக்ஸஸ் ஆகாமே வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வந்து நீங்க இந்த திங்கிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டம் தான், ஓகேங்களா, பட் ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாரும் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னா எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி வந்து நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹேர் வரதா இருக்கட்டும், இல்லை ஹேர் லாஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கின் டேமேஜ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கண் இருக்குல்ல கண்ணு கீழே வந்து கருவிழி வரதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் வரதா இருக்கட்டும், கேன்சர்ஸ் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சரியான டைம்ல சரியான நேரத்தில் தூங்கலை, கரெக்டான டைமிங் நீங்க தூக்கத்தை எடுத்துக்கல அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவு நல்லா முடிஞ்ச அளவு உங்களோட பாடியை காம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு உங்க நெத்தி அடிக்கடி மசாஜ் பண்ணி விடுங்க. தூக்கம் திடீர்னு தூக்கமே வரல, நான் தூங்கி ஆகணும், நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கும் போது உங்க மைண்டை காம் பண்றதுக்கு, உங்க உடம்ப காம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியை மசாஜ் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து இந்த கையில கூட ஏதோ பண்ணலாம், இப்படி பண்ணா வந்து நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி காப்பு போட்டா கூட நைட்டு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காப்பு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றதுனாலையும் தூக்கம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. ஆனா வந்து தூக்கம் வரதுக்கு நான் பார்த்த வரையும் நான் ட்ரை பண்ண வரையும் இந்த டிப்ஸ் தான் என்னால் சொல்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கோ வீடியோ பேசணும் வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இதோட நாளைக்கு நான் உங்களோட இன்னொரு வீடியோ பார்க்குறேன். இதோட சட்ட சத்திரி பாய் லவ் யார் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச அளவு யூடியூப்ல இருக்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கம் வரும். அதாவது நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்து தான் தூங்கிட்டு இருந்தேன். இது கூட ஹெல்ப் ட்ரை பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பாய்.